ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மிகவும் அற்புதமான நாள். என்ன நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வளர்பிறை வியாழக்கிழமை, அதுவும் இந்த வருடத்தின் கடைசி வியாழக்கிழமை. இப்படி வியாழக்கிழமை வரும் பொழுது கடைசி வருடத்தின் கடைசி வியாழக்கிழமையாக வர இந்த வியாழக்கிழமையில் சாயப்பா வியாழன் வரும் தரப்போகிறார். உங்களுக்கு இந்த பதிவில் இருக்கிற அந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்துட்டு உங்கள் காலை வேலையை தொடங்கும் பொழுது உங்களுக்கு இந்த வருடத்தில் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு சாயப்பா வியாழன் வரத்தில் அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு உங்கள் காலை வேலையை தொடங்கி பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம சாயப்பா சாதி மத பேதமின்றி இந்துக்கள், இஸ்லாமியர்கள் உட்பட பல மதத்தினரும் தனது மதத்தினை மறந்து சாயப்பாவை தரிசித்து வணங்கினர். சாயப்பாவுக்கு தன்னை நாடி வந்த பக்தர்களின் துன்பங்களை நீக்கியதோடு அவர்கள் வேண்டிய செல்வங்கள் யாவையும் அருளியவர் நம்ம சாயப்பா. அதுவும் நம்ம சாயப்பா சமாதி அடைந்து பல ஆண்டுகள் நிறைவடைந்த தருவாயிலும் கலியுக மகான்களில் ஒருவராக குறிப்பிடப்படுகிறார். சீரடி திருத்தலங்களில் உரைந்தருளும் சாயப்பா தனது பக்தர்கள் எவ்விடத்தில் இருந்து தன்னை நினைத்து வணங்கினாலும் அந்த பக்தனின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் நம்ம சாயப்பா. இந்த மந்திரம் உச்சரிப்பதற்கு முன்னாடி, சாயப்பா நான் உங்கள் மேலே முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு நான் கிளம்புறேன், என் கூடவே வந்து இந்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சாயப்பாவோட திருவடியை நினச்சிக்கிட்டு, இல்லை சாயப்பாவின் பாதத்தை பிடித்து, சாயப்பா சாய்நாதர் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே, நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்ததளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரம் அளிக்கும் திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியே, உந்தன் அற்புத திருவடியே. நம்ம சாயப்பாவோட ஸ்ரீ சாயிநாதர் திருவடி மந்திரத்தை இப்படி மனதார முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உச்சரித்து விட்டு, சாயப்பா இன்று நான் இந்த வேலையை கிளம்புற, இழுப்பறியாக இருந்த இந்த ஒரு வருடமாக தடைப்பட்ட இந்த காரியத்தை இன்று என் கூடவே வந்து வியாழன் வரமாக அந்த காரியத்தை நடத்தி கொடுங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுட்டு என் கூடவே வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி பாருங்கள். நீங்கள் நினைத்து செல்லும் அந்த காரியம் வெற்றியடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.